வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் பல சம்பவங்களில் நாம் அனுபவப்பட்டிருப்போம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் அந்த நடந்தவைகளை நாம் சரியாக மற்றொரு நேரத்தில் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். ஒரு காட்சி என்று சொன்னால், அதை 10 பேர் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், 10 பேரும் அவரவர் கோணத்தில் பார்ப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒரு சிந்தனையில் அந்த நிகழ்ச்சியை படம் பிடிப்பார்கள். அந்த அளவிற்கு மனிதனின் ஓட்டம் இருக்கும். இப்படித்தான் ஒரு மன்னர் இருந்தார், நல்ல ஆட்சி நடத்தி வந்தார். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவரிடம் சென்று, மன்னா, நம் நாட்டில் எலித்தொல்லைகள் தாங்கவில்லை, மிகவும் சிரமமாக இருக்கிறது, குழந்தைகளை வைத்து கொண்டு இருக்க முடியவில்லை என்று புகார் கொடுத்தனர். உடனே அவர் அமைச்சரை அழைத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை நடத்தினார். அமைச்சரும் நன்றாக ஆலோசனை நடத்திவிட்டு, மன்னா, ஒவ்வொரு எலியையும் பிடித்து வருவங்களுக்கு ஒரு பொற்காசு இனாம் என்று நாம் சொன்னால், உடனடியாக மக்கள் அங்கிருக்கின்ற எலிகளையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து நம்மிடம் கொடுப்பார்கள், நாமும் பொற்காசுகளை கொடுத்து விடலாம் என்று மன்னனிடம் சொன்னார். மன்னனுக்கும் இது சரியாக தோன்றியது. உடனே அவர் அதை மக்களுக்கெல்லாம் தெரிவித்து விட்டார். தினமும் எலிகளை கொண்டு இங்கே கொண்டு வந்தார்கள், பொற்காசுகளை வாங்கி கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள். சில மாதங்கள் போன பிறகுதான் தெரிந்தது, கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது, தினமும் வருகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று. மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் அமைச்சரை அழைத்தார், என்ன இப்படி நடக்கிறது, எலிகளை ஒழிக்க முடியவில்லை, ஆனால் தினமும் அதிகமாக எலிகள் வந்து கொண்டிருக்கின்றனவே என்று கேட்ட நேரத்திலே, அமைச்சரும், நானும் அதை யோசித்து பார்த்து விசாரித்து விட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். அடுத்த நாள் வந்தார், மன்னா, நாம் நினைத்தது ஒன்று, ஆனால் அங்கே நடப்பது வேறு. மக்களெல்லாம் இப்பொழுது எந்த வேலைக்கும் செல்வதில்லை, அவரவர் வீட்டின் பக்கத்திலேயே ஒரு எலிப்பண்ணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், வேலைக்கு போவதை விட பல மடங்கு பணம் உங்கள் பொற்காசுகளால் கிடைக்கிறது என்பதற்காக அவரவர் வேலையை விட்டுவிட்டு எலிகளை வளர்க்கின்ற ஒரு திட்டத்தோடு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எலிகளை நாம் ஒழிக்க முடியாது, நமது கண்ணோட்டம் என்பது துன்புறுத்திய எலிகளை ஒழிக்க வேண்டும் என்பது. ஆனால் மக்களின் கண்ணோட்டமோ அதையே ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பணம் சம்பாதிக்காக ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மன்னனிடம் சொன்னார். மன்னனும் வேறு வழி இருக்கிறதா பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அது சரியாக இருக்கும், நம் பார்வையிலும் நம் சிந்தனையிலும் அது சரியான திட்டமாக இருக்கும். ஆனால் அந்த திட்டத்தால் பயன்பெறுகின்ற மக்கள் அதை எப்படி அடைகிறார்கள், அது சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு போய் சேருமா, மக்களை அணுகுமா, மக்களுக்கு திருப்தி கொடுக்குமா என்று நாம் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் ஒவ்வொரு திட்டமும் செயல் வடிவம் பெற்று அது மக்களை போய் சேரும். இப்பொழுது கூட அரசாங்கம் பல திட்டங்களை கொடுக்கிறது. மத்திய அரசாங்கம் திட்டத்தை கொடுக்கிறது, 23 ரூபாய் அரிசிக்கு 21 ரூபாய் மானியம் கொடுத்து மாநில அரசுகள் மூலம் அதற்கு விநியோகம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த 21 ரூபாய் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகிறது என்று மக்களுக்கு தெரிவதில்லை. அந்த அரிசியின் விலை 23 ரூபாய் என்பதும் தெரிவதில்லை. எனவே ரேஷனில் வருகின்ற அரிசி மோசமான அரிசி என்று அவர்கள் சரியாக அதை பயன்படுத்தாமல் கோழிக்கும் மாட்டுக்கும் போடுகிறார்கள். எனவே அரசு ஒன்றை நல்ல எண்ணத்தோடு செய்கிறது என்று சொன்னால், மத்திய மாநில அரசுகள் அதை நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால், மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பயனை அடைய வேண்டும். ஏதோ இலவசமாக வருகிறதே என்று சொல்லி அதை இழிவாக நினைக்காமல் அதை பெருமையாக நினைத்தால் அரசாங்கமும் செய்கின்ற செயல் நல்லதாகவே இருக்கும், மக்களும் திருப்தி அடைவார்கள். எனவே நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். அந்த கிடைக்கின்ற பொருளை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள்
அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.